மனம் அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது. அந்த மனம் அது உருவாக்கும் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். அப்போ மனது எப்படிப்பட்டது, அதிலிருந்து புறப்படும் எண்ணங்கள் எப்படிப்பட்டது, அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையே. முதன் முதலாக நோய் உடம்பில் உருவாகவே இல்லை, மனசில் தான் உருவாகுது. கடனானாலும் சரி, கஷ்டமானாலும் சரி, பிரச்சனையானாலும் சரி, நோயானாலும் சரி, முதல்ல நம்ம மனசில் தான் உருவாகுது. குருவே சரணம். நம்ம மனசு இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய, அதாவது இந்த உலகில் சாதிக்கவே முடியாதுன்னு இருக்கக்கூடியதை கூட சாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ஆற்றலை பெருக்கி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த மனசுக்கு இருக்கு. மனசை பற்றி ஆய்வு பண்ணி சொன்ன அறிவியல் ஆய்வாளர்கள் ரொம்ப பேர் மனசை பற்றி ஆய்வு பண்ணி அதனுடைய சக்திகளை, அதனுடைய அற்புதங்களை இந்த உலகத்துக்கு சொன்னவங்க பெரியவங்க ரொம்ப பேர். அந்த மனசோட சக்தி நமக்கு தெரிஞ்சும் அதை பயன்படுத்தாமல் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் ரொம்ப பேர். இந்த மனசோட சக்தி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் காரணமாக இருக்குங்கிறது உண்மை. இந்த மனசு வந்து உடம்பில் இருக்க டிஎன்ஏவை கூட கட்டுப்படுத்தும். மனசு சில சமயத்தில் உடம்பை கட்டுப்படுத்தும், சில சமயத்தில் உடம்பு மனசை கட்டுப்படுத்தும். எப்படி? இப்போது பசி அப்படிங்கிறது நம்ம உடம்பில் ஏற்படுற உணர்வு. உடனே என்ன பண்ணுது? உடனே அந்த உடம்பு மனசுக்கு சொல்லுது, சாப்பாடு இருக்கிற இடத்த எங்கே 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 எங்கேன்னு தேட வைக்கும். இது குழந்தைகள் மேலே, மனைவி மேலே, காதலி மேலே ஆசை மனசுக்குள்ளே தோணும். மனசு உடனே உடம்புக்கு கண்ட்ரோல் ஒரு கட்டளை கொடுக்கும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆக மொத்தம் மனம் அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது. ஜெனட்டிக்காக ப்ராப்ளம் வரும், இல்லை உங்கள் தாத்தா உங்கள் அப்பா யாருக்கோ உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், மனம் வந்து அப்போ நமக்கும் அது மாதிரி வருமோ, நமக்கு அது மாதிரி வந்துடும் அப்படிங்கிற நினைவு வந்த உடனே, எண்ணம் வந்த உடனே பாதிப்பே இல்லைன்னா கூட அந்த பாதிப்பு அப்படியே நமக்குள்ளார உருவாக்க ஆரம்பிக்கும். காரணம் என்ன? அந்த மனம் அது உருவாக்கும் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். அப்போ மனது எப்படிப்பட்டது, அதிலிருந்து புறப்படும் எண்ணங்கள் எப்படிப்பட்டது, அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையே. ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவர், அவர் வந்து ஒரு மனோதத்துவ நிபுணராகவும் இருக்கிறார், ஒரு மிகச்சிறந்த மருத்துவர். அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு மூன்று நோயாளிகளை, எந்த மாதிரி நோயாளிகள்னா, மூட்டு அதாவது முழங்காலில் பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு மூன்று நோயாளிகளை தேர்ந்தெடுக்கிறார். மூன்று பேருக்கும் ஒரே நேரத்தில் ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி மூணு பேரையும் கூப்பிடுறார். ஒரே நாளில் ஒரே நேரத்தில் மூணு பேருக்கு மயக்க மருந்து கொடுத்து வச்சாச்சு. ஒருத்தருக்கு மட்டும் அந்த மூட்டு வலி முழங்கால் அறுவை சிகிச்சை, ஒருத்தருக்கு மட்டும் அறுவை சிகிச்சை பண்ணி அது உள்ள ஸ்டீலில் பிளேட்டெல்லாம் வச்சு ஏதோ சம் மெடிக்கல் ரீதியாக சில மாற்றங்கள் செஞ்சு முடிடுறார். மீதமுள்ள ரெண்டு பேருக்கு சும்மா பிளேடை வச்சு அந்த முழங்கால் அப்படி ஒரு கீறி கீறி சும்மா தச்சு விட்டுட்டார். மூணு பேருக்கும் ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு, இனிமேல் உங்களுக்கு மூட்டு வலியே வராது, அதில் இருக்க பிரச்சனையை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரையும் அனுப்பிச்சி விட்டுறார். மூணு பேரையும் அனுப்பிச்சிட்டு அவங்க மூணு பேரையும் கண்காணிக்கிறார். மூணு பேரும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. மூட்டில் சரியான முறையில் அறுவை சிகிச்சை செய்து பிளேட்டு வச்சவரும் ஆரோக்கியமாக இருக்கிறார். அந்த மூட்டு வலிக்கு காரணமான எதையுமே மருத்துவத்தில் அறுவை சிகிச்சையாக செய்யாமல் சும்மா கிழித்து தச்சு வச்ச அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு ஆச்சரியம். அப்புறம் எதுக்கு தேவையே இல்லாமல் ஒருத்தருக்கு மூட்டை அறுத்து ஸ்டீலில் பிளேட் வச்சோம், அது தேவையே இல்லையே. இங்கே தேவை நாம் செஞ்சிட்டோங்கிற ஒரு உணர்வை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கிற உணர்வை கொடுத்தாலே போதுமே அவங்க நல்லா ஆயிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் அதை கண்டுபிடிக்கிறார். நல்லா கவனிச்சுக்குங்க, முதன் முதலாக நோய் உடம்பில் உருவாகவே இல்லை, மனசில் தான் உருவாகுது. கடன் ஆனாலும் சரி, கஷ்டமானாலும் சரி, பிரச்சனையானாலும் சரி, நோயானாலும் சரி, முதல்ல நம்ம மனசில் தான் உருவாகுது. சுகர், ப்ரெஷர், நீங்கள் சாதாரணமாக இருக்கிற வரைக்கும் பசி எடுத்தால் சாப்பிடத்தான் தோணும், தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்க தோணும், யூரின் போகணும்னு நினச்சா யூரின் போக தோணும். எப்போ டெஸ்ட்டை பண்ணி சர்க்கரைக்குன்னு ஒரு அளவை இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே
முதல்ல போய் அது மனசில் விழுகுது, நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே. இப்போ நான் எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா நம்ப ஆரம்பித்தோடனே முதன் முதலாக மனம் என்னை சர்க்கரை நோயாளியாக மாற்றுது. இப்போ நான் நோயாளிங்கிற நிலைமைக்கு போயிடுறேன். மனம், மனதிலிருந்து புறப்படக்கூடிய எண்ணம் ரொம்ப 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 முக்கியம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசு முதல்ல அந்த எண்ணத்தை என்ன பண்ணணும்னா மனசில் தூக்கி போடணும். நான் ஆரோக்கியமாக தானே இருக்கிறேன், எனக்கு எதுக்கு மாத்திரை, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, என் வாழ்க்கை நல்லா தானே இருக்குது, என்னை சுற்றி எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல மனசில் போட்டிங்கன்னா அந்த மனசு அதை நம்ப ஆரம்பிக்கும். ஆமாம் உண்மைதான், ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை அது அப்படியே நிஜமாக்க ஆரம்பிக்கும். உலகின் குணப்படுத்தவே முடியாத நோய் அப்படின்னு எதுவுமே கிடையாது, ஒன்றை தவிர பயம். அந்த பயம் மனசில் போய் விழுந்துச்சு அப்படின்னா அந்த பயம்தான் உங்களை டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எதுனாலையும் யாருனாலையும் ஒன்றும் உலகின் தலை சிறந்த மருத்துவம் தலை சிறந்த மருந்து எதுனாலே அதை மாற்ற முடியாது. எண்ணங்கள் புறப்படும் மனம் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்குது. அந்த மனம் தெளிவாக ஆரோக்கியமாக யோசிக்க தொடங்கிருச்சு, நாம் நினச்சது சரிதானா அப்படிங்கிற இடத்துல தெளிவு வந்துருச்சு அப்படின்னா இனிமே உங்கள் வாழ்க்கையில் நோய்ங்கிற ஒன்று கிடையாது, கவலைங்கிற ஒன்று கிடையாது, பிரச்சனைங்கிற ஒன்று கிடையாது. ஏன்னா மனம் வந்து சும்மா சாதாரணமானதல்ல, இந்த உலகின் ஆற்றல் மிகுந்த பேராற்றல் மிகுந்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அது மனசு தான். ஏன்னா அதிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சக்திகளும் எல்லா ஆற்றல்களும் புறப்படவே செய்யுது. அந்த ஆற்றலை நீங்கள் முறையாக புறப்பட வச்சிங்கன்னா, முறையாக புறப்பட்டு பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே நீங்கள் மட்டும் சந்தோஷமாக வாழ மாட்டீங்க, இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான பேரை சந்தோஷமாக வாழ வைக்கிற சக்தி மிகுந்த ஆளாக மாறிடுவீங்க. இந்த உலகத்தில் பில்கேட்ஸ் மாதிரி பணக்காரங்க இருக்கிற பூமியில் தான் நாமளும் இருக்கிறோம். பணம் என்பதும் அந்தஸ்து என்பதும் கௌரவம் என்பதும் ஒரு தனிப்பட்ட நபருக்காக என்று உருவானதே கிடையாது. அவங்க அவங்க மனசில் கோடிகளையும் பங்களாக்களையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் மைண்டில் தீர்மானிக்கிறாங்க, தீர்மானிக்கிறது அவங்க வாழ்க்கையில் செயல்முறைக்கு வருது. நீங்கள் அதை விரும்புனீங்களா அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ பிரச்சனை. நீங்கள் எதை விரும்புனீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்குது. நோயை விரும்புகிறீங்க, நோய் சார்ந்து அன்னும் மருத்துவம் சார்ந்து போய்கிட்டே இருக்கிறீங்க. கவலையை விரும்புகிறீங்க, கவலைப்பட்டு பிரச்சனையை சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. கடனை விரும்புகிறீங்க, கடன் அடைக்கிறேன், கடனை வாங்குகிறேன், கடன் அடைக்கிறேன் அப்படியே போகிறீங்க. எண்ணங்களில் முதல்ல தெளிவு, அந்த எண்ணங்கள் புறப்படக்கூடிய மனசில் ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் வேணுமா, அப்போ மனசில் சந்தோஷத்தை மட்டும் விதையாக போடுங்க. பணக்காரனாக அந்தஸ்தானவனாக இருக்கணுமா, விதையை அதுவாக போடுங்க. ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, மனசில் ஆரோக்கியத்தை விதையாக போடுங்க. அது விருட்சமாக மாறும் பொழுது உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை தலைமுறைக்கே நிம்மதியை ஆரோக்கியத்தை சந்தோஷத்தை அந்தஸ்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனம் ஒரு பெரிய மா மருந்து, மனம் ஒரு மிகப்பெரிய மருத்துவன், மனம் ஒரு மிகப்பெரிய தெய்வீக சக்தி. என்ன வேணாலும் அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அடைமொழி. அந்த மனம் பதட்டப்பட்டாலோ பயப்பட்டாலோ நடுங்கினாலோ தடுமாறினாலோ சிந்திக்காமல் ஆரோக்கியமான சிந்தனை இல்லாமல் இருந்தாலோ முருகனை விடுங்க, இந்த உலகின் பிரம்மாவே வந்தாலும் சரி, படைத்த பிரம்மனே வந்தாலும் சரி தலையெழுத்த மாற்ற முடியாது. மனம் எதை தலை எழுத்தாக முதல் எழுத்தாக எண்ணுகிறதோ அதுதான் உங்களுக்கு பிரம்மா. அப்போ மனம் பிரம்மாவாக இருக்கும், மனம் எல்லா இறைவனாக இறை சக்தியாகவும் இருக்கும். அந்த இறை சக்தி அந்த பிரம்மாவை முத முதல்ல ஒரு விஷயத்தை தொடங்கும் போதே அந்த தலை எழுத்து முதல் தொடக்கம் என்னவா இருக்கணும்னு அந்த மனசுக்கு சொல்லி கொடுங்க. அதைத்தான் தலை எழுத்துன்னே சொல்லுவாங்க. மனம் பிரம்மாவாக இருக்கும், தொழிலை தொடங்க போகிறோம் இதெல்லாம் விளங்குமா, அதுதான் முதல் எழுத்து. அந்த எண்ணம் மனசுக்குள்ளார போய் உட்கார்ந்து சிந்தித்த உடனே அதை அப்படியே செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். எல்லா நேரத்துலையும் நான் அப்போவே நினச்சேன் இது விளங்காதுன்னு அப்படிங்கிற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவர் பிரம்மாவாக இருக்கிறார் மனம். அந்த பிரம்மாவை நல்லதை படைக்க சொல்லணும், ஆரோக்கியத்தை படைக்க சொல்லணும், நிம்மதியை படைக்க சொல்லணும், சந்தோஷத்தை படைக்க சொல்லணும். அவர் படைச்சிட்டார் அப்படின்னா வாழ்க்கையில் அது அத்தனை நிஜமாக ஆரம்பிச்சிடும். இதில் தெளிவு இருந்துச்சு அப்படின்னா யாருக்கிட்டையும் எதுக்கும் கையேந்து நிற்க மாட்டீங்க, எப்போவும் எல்லாருக்கும் கொடுக்குற நிலைமைக்கு வந்துடுவீங்க. குருவே சரணம்.